தாயில் சென்ற கோவிலும் இல்லை. என்னது? தாயில் சென்றது கோவிலும் இல்லை. தாயிர் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. தாயில் சென்றது கோவிலும் இல்லை. ஏங்க, அந்த குக்கர் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. நாலு விசில் தானே வந்திருக்கு. அஞ்சு விசில் வந்து அரை மணி நேரம் ஆச்சு. போய் ஆஃப் பண்ணுங்க. சரி சரி சொல்லி உருப்படியா செஞ்சுட்டாலும். ஜீவா, உங்க அம்மா படி. அன்னையும் பிதாவும் முன்னதையும் ஆலயம் தொழுவது சாலும் எண்ணம் எழுத்தும் கண்ணியத்தகும் தந்தசம் மிக்க மந்திரம் இல்லை. தாய் சொல்வது கோவிலும் இல்லை. என்ன சத்தம்? ஒண்ணும்ல, லேசா விசில தூக்கி பார்த்தேன். உங்களுக்கு என்னாச்சு? அதான் ஒண்ணும்லன்னு சொல்றேன்ல, கையையும் காலையும் வச்சுட்டு சும்மாவே இருக்கிறது கிடையாது. தாயில் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை. மணி 8 ஆக போகுது, பஸ் வந்துரும், சீக்கிரம் கூட்டி போங்க. நான் வரேன் பாரு. பெத்த புள்ளைக்கே தூக்கு கயிறு மாட்டுற மாதிரி இருக்கு. கேட்டா பிரஸ்டீஜா பிரஸ்டீஜ். உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் சாப்பிட்றாட நீ. ம், பபுள் காம் அளவாக சாப்பிடும்டா. அப்பா, மம்மி ஏன் படையில உங்களை தான் சொல்கிறாங்க. அது அப்படி தான்டா. யாரும் அம்மா சகா, வாங்க வாங்க. வணக்கம். நம்ம சகா பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு. வாங்க சகா. என்ன ஹீரோ, அவசரமாக போகிற மாதிரி இருக்கு? எங்கே ஆஃபீஸ் கிளம்பியாச்சா? ஆஃபீஸ் 10 மணிக்கு தான். வீட்டில் தான் கொஞ்சம் வேலை இருக்குது, அதான் அப்படியே கிளம்பிட்டேன். நம்ம பக்கமே ஆள் காணோமே. என்ன செய்கிறது, ஆஃபீஸுக்கு வீட்டுக்குமே நேரம் சரியாக இருக்குது. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இதை மறந்துட்டு தான் நம்ம பல பேர் வேலைக்கு போக வேண்டியிருக்கு. சகா, பையனுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் சார். சரி, எப்பயாச்சும் நம்ம பக்கம் வர முயற்சி பண்ணுங்க. பார்க்குறேன். குன்றை வேந்தன் ஒழுங்கா எழுதுவியாடா? எங்கே சொல்லு. சொல்லுங்கப்பா. மம்மி ஏன்பா டெய்லி உங்களை தான் சொல்கிறாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மாவுக்கு என்கிட்ட எந்த விஷயம் பிடிச்சோ அதே விஷயம்தான் இப்போ நீ பிடிக்காமல் போனதுக்கும் காரணமாகிடுச்சு. என்ன பண்ணுறது, இப்போ நான் 3வது மனுஷன், இப்போ சொந்தமாயிடுச்சுல. என்னது பாது? நான் ஒரு நாள் ரோட்டில் போனப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன். உங்கள் அம்மாவும் அப்போ அங்கே தான் இருந்தாங்க. பாவிகளா, இப்படி அடிச்சு போட்டிருக்காங்களே. ஒருத்தனாவது ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கு சார். சகா, ஏ அங்க ஒரு சின்ன பிள்ளை இருக்கியா? தூக்குங்க சகா. என்னங்க ஆச்சு? என்னங்க எல்லாரும் பேசாம இருக்கீங்க? தண்ணி வாங்க சார். உடம்பு பரவாயில்லையா? எப்படி இருக்கீங்க? நான் பரவாயில்ல, நல்லா இருக்கேன். குழந்தை தான் கொஞ்சம் கைவலிக்குன்னு சொல்கிறேன் சார். டாக்டர்கிட்ட விசாரிச்சு சார், சின்ன ஃப்ராக்சர் தான் சொன்னாங்க. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையா சார். சரியா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார்? தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. விடுங்க சார், இதுக்கு போய் நன்றி. அன்னைக்கு நல்ல நேரத்துக்கு வந்து காப்பாத்துனீங்க தம்பி, ஹீரோ மாதிரி. ஐயோ சார்,
நான் சாதாரண மனுஷனாகவே இருந்துட்டு போகிறேன் சார். நான் ஹீரோ மாதிரி பறந்து பிறந்து சண்டையும் போட தெரியாது, டூ இட் போடவும் தெரியாது. அவ்வளோ பேரும் வேடிக்கை பார்த்தவ உங்களுக்கு தான் காப்பாற்றுன்னு தோணுச்சு, எனக்கு நீங்கள் தான் தம்பி ஹீரோ. அதனால தான் அந்த மாமா இன்னும் என்னைய ஹீரோன்னு கூப்பிட்றாரு. ஹாய் ஹீரோ. பல பேருக்கு எவ்வளோ ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து நல்லது பண்ணால் பிடிக்கும், அதே ரிஸ்கை நம்ம எடுக்கணும்னா கசக்கு. நல்லது தூரத்தில் நடந்தால் கை தட்டுவோம், அதே நல்லது நம்ம வீட்டில் நடந்துச்சுன்னா எந்த கையை தட்டினோமோ அதே கையை எடுத்து தலையில் கொட்டுவோம். நம்ம என்ன சூப்பர் மேனா, சாதாரண மனுஷன் தானே, என்ன பண்ணுறோம், என் மனசு தட்டிட்டு போக வேண்டியது. சீக்கிரம் வாடா, எக்ஸாம் நேரமாகும்.